அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள் ஹீரோஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி சார்பாக நமக்கு இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ் தமிழ் மொழித்தால் இருக்கு இல்லையா டிஎன்பிஎஸ்சி சார்பாக நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நடக்க போற எல்லா எக்ஸாம்லையும் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமா இருக்கும் அதாவது தமிழ் அப்படின்றது என்னவா இருக்கும் ஒரு பேப்பராக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் அறிவிப்பு வந்துச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி சார்பாகவே என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க இனிமே நடக்கிற எல்லா எக்ஸாம்லையும் தமிழ் என்னவா இருக்கும் கண்டிப்பாக ஒரு பேப்பராக இருக்கும் அது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நமக்கு என்ன ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அந்த டெஸ்ட்டில் நமக்கு ஒரு நாற்பத்தைந்து மார்க் எடுத்தால் எத்தனை மார்க்கு நூற்றுக்கு நாற்பத்தைந்து மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய முதன்மை தாள் மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல காலையில் ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க என்ன எக்ஸாமாக இருக்கும் அதுதான் இந்த தமிழ் மொழி பாடத்தால் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு மார்க்குக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் முடிச்சிட்டு நம்ம மதியான எக்ஸாமும் முடிச்சிடும் ஆனால் நம்ம காலையில் மதியானம் நடத்துறைய எக்ஸாம் நமக்கு மெயின்ஸ் எந்த எக்ஸாமோ அதுக்கான தேர்வு நம்ம எழுதியிருப்போம் காலையில நம்ம தமிழ் தேர்வு எழுதியிருப்போம் இல்லையா அந்த தேர்வுல நம்ம நாப்பத்தஞ்சு மார்க் நூத்துக்கு நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் நம்ம மதியானம் எழுதின எக்ஸாமோட பேப்பரை திருத்துவாங்க இல்லனா என்ன பண்ண மாட்டாங்க திருத்த மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் இந்த நாப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போக முடியும் அப்ப என்ன பண்ணா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கவலைப்பட வேணாம் நம்மளால தமிழ்ல நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் ஈஸியாக நாற்பத்தஞ்சு மார்க் எல்லாருமே எடுக்கலாம் இந்த இது வந்து என்னதான் நமக்கு எலிஜிபிலிட்டி தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொண்ணூறு மார்க் எடுத்துருவாங்களே நான் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலும் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் என்னதான் நீங்கள் தொண்ணூத்தம்பது மார்க் எடுத்தாலும் சரி நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலும் சரி அது உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களோட மெயின் பேப்பரை திருத்த தான் போகிறாங்க அதனால எத்தனை மார்க் எடுத்தாலும் இதில் பிரச்சனை கிடையாது அதனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண வேணாம் தளராம என்ன பண்ணுங்க எக்ஸாமுக்கு கண்டினியூஸா படிங்க என்ன பண்ணிடலாம் இப்போ நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்துருன்னா நம்மளோட எக் பேப்பரை திருத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இல்லை யாருக்குமே நாற்பத்தஞ்சு மார்க் அப்புடின்றது தாராளமாக என்ன பண்ணிடலாம் எடுத்துடலாம் இம்ம ஏன்னா நமக்கு குரூப் ஃபோர் சிலபஸ்லேயும் தமிழ் இருக்குது குரூப் டூ சிலபஸ்லேயும் தமிழ் இருக்குது பே ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்து என்ன பண்ணிடலாம் நம்மளோட பேப்பரை திருத்த வச்சிடலாம் அது இல்லாமல் நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வர போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நமக்கு இரண்டு வருஷங்களுக்கு மேலே என்னாச்சு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆச்சு குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் இந்த மாதிரி முக்கியமான தேர்வுகளுக்கு அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் அதாவது அக்டோபர் மாதத்தில் அறிவிப்பு வெளியிட போவதாக சொல்லியிருக்காங்க குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க அக்டோபர் மாதத்தில் நோட்டிபிகேஷன் அதாவது அறிவிப்பு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு மேபி ஒரு ஆனுவல் பிளானராக கூட இருக்கலாம் திருத்தப்பட்ட ஒரு ஆனுவல் பிளானர் விட்டு என்ன பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸாம் எப்போன்னு சொல்லிடலாம் அப்போ நமக்கு எத்தனை நாள் தான் இருக்கணும் அக்டோபர் மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தான் இருக்குது அதுக்குள்ளே நமக்கு என்ன ஆயிடும் தெரிஞ்சிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க எக்ஸாம் எப்போ வேணால் வைக்கலாம் எந்த எக்ஸாம் முன்னாடி வரும் எந்த எக்ஸாம் பின்னாடி வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது மேபி குரூப் டூ கூட வைக்கலாம் இல்லை குரூப் ஃபோரும் வைக்கலாம் அதனால் என்ன பண்ணுங்கள் படிங்க அதுக்கு முன்னாடி தமிழ் படிக்காதவங்க என்ன பண்ணுங்கள் தமிழை படிக்க ஆரம்பிங்க நம்ம குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி குரூப் எயிட்டாக இருந்தாலும் சரி எல்லா எக்ஸாம்லயும் நமக்கு என்னது தமிழ் முதல் கண்டிப்பாக ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பராக இருக்க போகுது அதனால் என்ன பண்ணுங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க நமக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துரும்னு எதிர்பார்க்கப்படுது அது மேபி ஆனுவல் பிளனராக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் நமக்கு ஆனுவல் பிளனர் விட்டாலும் கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ள டிசம்பர் மாதத்தில் நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு எக்ஸாம் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் தான் ஃப்ரீயாக இருக்குது டிசம்பர் மாதத்தில் நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு எழுவத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிங்க தமிழுக்கு இனிமே முக்கியத்துவம் கொடுத்து படிங்க நன்றி